மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கோயில்களில் அன்னதான திட்டத்தினை தொடங்கி வைக்கும். தமிழகத்தில் 3 கோயில்களில் அன்னதான திட்டம் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னதானம் வழங்கும் திட்டத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். தினந்தோறும் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக அன்னதானம் வழங்கும் திட்டத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சமயபுரம், திருச்செந்தூர், திருத்தணி கோயில்களில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கும் திட்டம் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் 5000 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அன்னதானம் வழங்கும் திட்டத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் பிரபாகரன், விவரம் என்ன? ஆலயத்தின் கட்டுகளில் உள்ள பெரிய கோயில்களில் 30 அன்னதானம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றைய தினம் திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில், அதே போல திருத்தணி மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில்களில் இந்த திட்டமானது செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கின்றார். இதனுடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அதே போல தலைமைச் செயலாளர் இதயன்பு ஆகியோர் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே இந்த திட்டமானது ஸ்ரீரங்கம் கோவில்களிலும் பழனி கோவில்களிலும் 3 வேளைகளில் அன்னதானது. தற்பொழுது அவை மேலும் 3 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு 30 அனைத்து நேரங்களிலும் இந்த உணவு என்ற அன்னதான திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கோவில்களுக்கு தலா 5000 பேர் வரை இதில் பயன்பெறுவார்கள் என்று ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த திட்டத்தை விரைவில் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி இன்றைய தினம் முதலமைச்சர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக 3 பெரிய கோவில்களில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். நாள்தோறும் 5000 பேருக்கு இதன் மூலம் அன்னதானம் வழங்கும் நடைமுறையானது பின்பற்றப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைத்து பெரிய கோவில்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சேர்த்து மொத்தம் 5 கோவில்களில் இந்த திட்டமானது தற்பொழுது செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.